அந்த பாணியில தான் நான் பேசுறேன். நீங்க நிறைய அரசியல் மேடைகளை பார்த்திருப்பீங்க, இலக்கிய மேடைகளை பார்த்திருப்பீங்க, உங்களுடைய பேச்ச பல்லாயிரக்கணக்கான மக்கள் அது நாடு கடந்து வந்து ரசிச்சிருக்காங்க. நீங்க யாருடைய பேச்செல்லாம் கேட்டு ரசிச்சிருக்கீங்க, அப்படி அவங்க என்ன பேசியிருக்காங்க? 1969 நாகர்கோவில் இடைத்தேர்தல், மார்ஷல் நேசமணி மறைந்ததற்கு பிறகு 67 விருதுநகரில் தோற்ற காமராஜர் அங்க வேட்பாளர். நான் பள்ளி மாணவன். அப்பொழுது எங்க ஊர்ல வந்து நாவலர் பேசுகிறார். அன்னைக்குதான் நாவலர் தான் நாவலர், நாவலர் நெடுஞ்செழியன் அப்படின்னு என்ன பார்த்து எங்க அண்ணன் கூட்டிட்டு போய் ஒன்னு அவருக்கு பேச்ச அன்னைக்கு கேட்கிறேன். ஒரு மின்சாரம் வாய்ந்தது மாதிரி இருந்தது அவருடைய குரல், அவருடைய அந்த இளும் என்ற ஓசை, அவர் செய்கிற நக்கல் நையாண்டி, இப்படித்தான் பேசணும் அப்படின்னு நாவலரை பார்த்து நான் கொஞ்சம் உள்வாங்கி கொண்டேன். அதுக்கப்புறம் நாவலருக்கு பேச்ச நான் கேட்க முடியல. இது அரசியல், இலக்கியத்தில் வாக்கீச கலாநிதி கீவா ஜெகநாதன், உவேசாவினுடைய தலைமாணாக்கர், கலைமகள் ஆசிரியர். நான் கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் நாகர்கோவில் வடிவீசரத்தில் வெள்ளித்தாம்பாள அறக்கட்டளையில 10 நாள் அபிராமி அந்தாதி பற்றி பேசினார். ஒரு இலக்கிய சொற்பொழிவு எப்படி இருக்க வேண்டும் என்கிற பாடம் அதிலிருந்து எனக்கு கிடைத்தது. அதை எப்படி விரித்தி உரையாக அதை சொல்லணுங்கிறத கீவா ஜெகநாதன் மூலமாக கற்றுக்கொண்டேன். நான் தென்காசி திருவள்ளுவர் கழகத்தில் ஒரு 11 வருடம் நான் தொடர்ந்து முதல் பரிசு பெற்ற மாணவன். பேச்சு போட்டியில் தென்காசி திருவள்ளுவர் கழகத்துக்கு போன பிறகு தமிழ்நாட்டினுடைய எல்லா நாவலர்களையும் அங்கே பார்த்தேன். அதில் என்னை ஆக்கிரமித்துக் கொண்டவர் பேராசிரியர் இளம்பறை மணிமாறன். அவங்களே நான் குருநாதராக ஏற்றுக்கொண்டேன். அரசியல் அண்ணன் வைகோவையும் இலக்கியத்தில் இளம்பறை மணிமாறன் அவர்களையும் குருவாக ஏற்றுக்கொண்டு என்னுடைய பயணத்தை தொடர்ந்தேன். அரசியல்லையும் சரி, சினிமாவிலையும் சரி, இந்த இரட்டை அர்த்தத்தில் பேசுவது, இன்னும் பல பல அர்த்தங்களில் பேசுவது அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்கு. அது தவிர்க்கப்பட வேண்டும் என்கின்ற விமர்சன பார்வையும் ஒரு புறம் இருக்கு. அப்ப நீங்க பார்த்த பேச்சாளர்கள்ல அத்தகைய பேச்சுக்களை வெளிப்படுத்திய நபர்களை பலர நீங்க பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு நீங்க யார்ட்டெல்லாம் கத்துக்கிட்டீங்க? அவங்க பேச்சு என்னவாக இருந்துச்சு? அது தவிர்க்கப்பட வேண்டும் சொன்னா தீப்பொறி ஆரம்பம்னு ஒரு மதுரையில் உள்ள பேச்சாளர், அவருக்கு இருக்கிற ரசிகர்கள் தமிழ்நாட்டில் வேற பேச்சாளருக்கு இல்லை. 2000 ஸ்கூட்டர் வந்து நிற்கும். ஆனா அவர் கொச்சையா மலினமா பேசுவார். அந்த 8ஆம் தேதி அதே ஊர்ல பேசிட்டு அடுத்த நாள் பொதுக்கூட்டம் போட்டு அவரை பேச சொன்னாலும் இந்த 2000 ஸ்கூட்டர் வந்து நிற்கும், அவருக்கு பேச்ச கேட்பாங்க. அதனால கொச்சையாக இருக்கிறதுங்கிற காரணத்திற்காக ஒரு பேச்சு அலட்சியப்படுத்த முடியாது. அதை ரசிக்கிற மனோபாவம் உள்ள மக்கள் இருக்கிறார்கள் என்பது மேடை தமிழுக்கு இன்னொரு வகையில் வலிமை சேர்ப்பதாகத்தான் கருதுகிறேன். அதை நான் குறையாக பார்க்கல. ஏன்னா இழுத்தெழுத்து மூச்சு விடுவார், ஓசை கேட்கும், அவர் மூச்சு விடுகிற ஓசை கேட்கும். இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது அவருக்கு மட்டும்தான் முடியும். அதனால கொச்சையாக பெரியாரே கொச்சைத்தனமாக பேசினார். அது ஒரு சமூகத்தை எப்படியாவது மாற்றியாக வேண்டும் என்கிற மனசுல அவங்க பேசுறாங்கதான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடியவர்கள் அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை மக்கள்கிட்ட வந்து இது போன்ற பேச்சு மூலமாக பிரச்சாரம் செய்கிறார்கள். அதை நம்பிதான் மக்கள் வாக்களிக்கிறார்கள், ஒரு கட்சியை வந்து ஆதரிக்கிறார்கள். அப்படி திராவிட இயக்கங்கள் தன்னுடைய பேச்சின் வலிமையால் ஆட்சியை பிடித்தது என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கு. ஆனா அந்த பேச்சின் வலிமையால் மக்களை ஏமாற்றி இருக்கிறார்களா, அல்லது உண்மையில் மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்களா? இல்ல, நிலத்திமிங்கலங்கள், பண்ணை பிரபுக்கள், ஆலை அரசர்கள், மிட்டாமிராசுகளினுடைய கட்சி காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் என்கிற வல்லாதிக்கத்தை வீழ்த்துவதற்கு அண்ணா நம்பி இருந்தது நாக்கத்தான். அண்ணா சொன்னார், இந்த நாக்கே நம்முடைய கட்சிக்கு சின்னமாக வைத்திருக்கலாம். ஒரே நாள் 36 இடத்துல பேசுறாரு அண்ணா.
அண்ணாவினுடைய அணிவகுப்பில் இருந்த தம்பிமார்கள் அப்படி ஆற்றல் மிக்க சொற்பொழிவாளர்களாக இருந்தார்கள். அது ஒரு வசந்த காலம். அண்ணா மறைந்த பொழுது அன்னைக்கு கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொன்னார், மேடைகளை புலம்புங்கள், மின்னும் சரியை சொல் ஆபரணங்களால் உன்னை அலங்கரித்தான் போய்விட்டான், மேடைகளை புலம்புங்கள்னு அன்னைக்கு கவிக்கோ பாடினார். நான் கண்ணீர் விட்டு அழுதனா. அதனால ஒரு மக்களிடத்தில் கொண்டு போவதற்கு வல்லமையும் நாவன்மையும் உள்ள சொற்பொழிவாளர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது வரலாற்று கடமை. இன்னைக்கு ஒரு பின்னடைவு, ஒரு தேக்கம் வந்திருக்கிறது, ஒரு இடைவெளி விழுந்திருக்கிறது. இந்த இடைவெளியை இட்டு நிரப்புவதற்கு எல்லா கட்சிகளும் முன்வந்தால் மட்டும்தான் மேடை தமிழ் இந்த நாட்டில் நிற்கும். இல்லாவிட்டால் மேடை தமிழை நாட்டு மக்களை நிராகரிப்பார்கள். மேடை தமிழ் மூலமாகவும் தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாகவும் இன்று ஒரு அரசியல் கட்சி ஆட்சி அதிகாரத்தை அடைய முடியுமா? நிச்சயமாக முடியும். அது பாஜகவுக்கு சாத்தியமா? பாஜகவுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா அவங்க கரிசல் காட்டில் கரும்பு பயிரிட வேண்டும் என்று கருதுகிறார்கள். கரிசல் காட்டில் எப்படி கரும்பு விளையும்? இது பெரியாரின் நந்தவனம், இது அண்ணா அவர்களின் மலர்ச்சோலை, இது கலைஞரின் அசைக்க முடியாத ஆஸ்பெட்ரஸ் கோட்டை. ஒரு திசைகளில் வெளிச்சத்தை பாய்ச்சிய பள்ளத்தில் இருந்த மக்களை சமவெளிக்கு கொண்டு வருவதற்கு ஒரு அறிவியக்கம் நூறாண்டு காலம் உழைத்திருக்கிறது. சீமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிற நேரம், திராவிட இயக்கத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவள விழாவை கொண்டாடுகிற நேரம், இங்க கொண்டு வந்து நீ எப்படி இதை விதைக்க முடியும்? முடியவே முடியாது. மேற்குவங்காளத்தில் நிலச்சீர்திருத்தத்தை அமல்படுத்திய மார்க்சிஸ்ட் கட்சி 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தை இழக்கிறாங்க. ஆமா, அப்ப திராவிட இயக்கம் அப்படி தமிழ் மக்களுக்கு என்ன செஞ்சது? அது மீண்டும் தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளும் என்கின்றது எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? பெரியாருடைய கொள்கைகள் இன்னும் நீர்த்து போகாமல் இருக்கிறதா? பெரியாருடைய கொள்கை எந்த காலத்திலும் நீர்த்து போகாது. ஏன்னா பெரியாருடைய கொள்கை ஒரு மண்ணையும் மக்களையும் புனரமைப்பதற்காக, இன்னும் சொல்ல போனால் ஒரு மானிடத்தை மீட்பதற்காக, அதை தாண்டி ஒரு தலைகீழ் புரட்சியை உருவாக்குவதற்காக பெரியார் சிந்தித்தார். அவரை கேள்வி கேட்கலாம், ஆனா அவருடைய சிந்தனையில யாரும் குறை காண முடியாது. இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி இருக்கிறாருனா அது பெரியார் விதைத்த விதை. ஆகாயமுலாவிய மாளிகைகளும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மருத்துவக் கல்லூரியும், பெரிய பல்கலைக்கழகங்களும், கலைக்கல்லூரிகளும், பொறியியல் கல்லூரிகளும் என ஒரு கல்வி சிறந்த தமிழ்நாடாக இன்றைக்கு இந்த தமிழ்நாடு இருப்பதற்கு காரணம் திராவிட இயக்கம். அதை தாண்டி இன்றைக்கு உலகத்தினுடைய டெட்ராய்ட் கார் உற்பத்தி செய்யக்கூடிய இடமாக தமிழ்நாடு இன்றைக்கு மாறியிருக்கிறது. ஒரு முதலீடுகளை ஈர்ப்பதில் டைமண்ட் மாபியாக்கள், குஜராத்தில் இருக்கிறவன், அந்த டைமண்ட் மாபியாக்களினுடைய கையில் இருக்கிற குஜராத் தொழில் முதலீட்டை ஈர்த்தான்னா அவருக்கு வாய்ப்பு இருந்த வசதி இருந்தது. ஆனால் அன்னக்காவடிகள் வாழ்கிற தமிழ்நாட்டில் இன்னைக்கு முதலீடுகளை ஈர்ப்பதில் குஜராத்தை தள்ளி போட்டுவிட்டு இன்றைக்கு தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறதுனா அதற்கு திமுகவினுடைய ஆட்சி காரணம். குறைகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நெல்லில் உமி இல்லையா, நீரில் பாசி இல்லையா, சந்திரனில் களங்கம் இல்லையா, இருக்கு. ஆனா அதை தாண்டி குணம் நாடி குற்றம் நாடின்னு பார்த்தா குணம் நிறைய இருக்கிறது, குற்றம் குறைவாக இருக்கிறது. திராவிட இயக்கத்தில் திமுகவில் உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கி மதிமுகவுக்கு போய் அதிமுகவுக்கு போய் இப்ப அரசியல் கட்சியிலிருந்து விலகி நின்று ஒரு இலக்கிய பேச்சாளராக நின்றுட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க ஒரு மனிதர் மூன்று அரசியல் கட்சிகள்ல நீங்க எங்க ஒரு முழு மன நிறைவு அடைஞ்சீங்க? நான் முழு நிறைவு அடைந்ததுங்கிறது என்னுடைய மர்மலர்ச்சி திமுகவில் பயணித்த காலம். ஏன்னா நான் விடிய விடிய சுற்றினேன், வியர்வை பாசனம் செய்தேன், ஒரு 100,000 வாலிபர்களை நான் தயார் செய்தேன்,
பாவேந்தர் பரம்பரைங்கிற மாதிரி நாஞ்சில் சம்பத்து பரம்பரைன்னு சொற்பொழிவாளர்களை உருவாக்கினேன். அடக்குமுறை சட்டங்களை ருசி பார்த்தேன். ஆபத்தின் வீதிகளில் பயணம் செய்தேன். தமிழ்நாட்டில் இருக்கிற 8 மத்திய சிறைச்சாலைகளில் 7 சிறைச்சாலைகளில் வாசம் செய்தவன் நான். ஒரு தேச துரோக வழக்கை, ஒரு தேச பாதுகாப்பு சட்டத்தை சந்திச்சவனா. அதனால ஈட்டுவதை விட மகிழ்ச்சி இழப்பதில் இருக்கிறது. அது எனக்கு மதிமுகவில் தான் கிடைச்சு. எங்க இருந்ததுக்காக வேதனைப்பட்டிருக்கீங்க? எங்க இருந்ததற்காகவும் வேதனைப்படல. நான் எடுத்த முடிவில் நான் குறை காணல. தேரான் தெளிவும் தெளிந்தான்கள் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் என்பது நான் சின்ன வயசுல என்னை செதுக்கிய குரல். அதனால கிடைக்கிற ஆயுதத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என் கொள்கை. அதுல நான் வெற்றி பெற்றேன். உங்க பேச்சுல எப்போதுமே ஒரு நகைச்சி உணர்வு இருக்கும். அப்படி தமிழகத்துல மற்ற பேச்சாளர்கள்ட்ட நீங்க ரசிச்ச அந்த நகைச்சி உணர்வு எது? நகைச்சுவை உணர்வுன்னா, இப்போது அவர் பேச முடியாத நிலையில் இருக்கிறார். திருச்சி செல்வேந்திரன் தமிழ்நாட்டின் தலை சிறந்த சொற்பொழிவாளர் யாருன்னு என்ன கேட்டா, திருச்சி செல்வேந்திரன் தான். திருச்சி செல்வேந்திரன் மதுரையில் பேசுகிறார் என்று முரசொலியில் செய்தி காலையில் பார்த்துவிட்டு கல்லூரிக்கு மட்டம் போட்டுவிட்டு நாகர்கோவில் தென்திருவிதாக ஒரு இந்து கல்லூரியில் இருந்து இங்க மதுரைக்கு வந்து அவருக்கு பேச்சை கேட்டுட்டு இரவோடு இரவாக பயணித்து காலையில கல்லூரிக்கு போன நாட்களை என்னால் மறக்க முடியல. அவர் சொல்லுவார், வேதங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் நிறைந்த நாடு இது புண்ணிய நாடுன்னு சொல்றியே, நீ ஒரு குண்டூசியாவது கண்டுபிடிச்சிருக்கேன்னு கேட்பார். நீ என்னடா கண்டுபிடிச்ச, நீ மீந்து போன வடைய நீ தயிரில் போட்டு தயிர் வடைன்னு சொல்றே தவிர நீ ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கிறேன்னு கேட்பாரு. அந்த அறிவியல் விளைந்த சாதனங்கள் எல்லாம் அடுக்குவார். ரேடியோ, டேப்பு, மின்சாரம் எல்லாவற்றையும் அடுக்கப்படுத்திட்டு இதுல ஒன்னாவது இந்தியாவில் உற்பத்தியானதுன்னு உன்னால சொல்ல முடியுமான்னு கேட்டு நார் நாராக கிழிச்சு தொங்க விடுவாரு. ஓங்கி உயர்ந்த குரல்ல பேச மாட்டாரு. ஆனா அவர் பேசுகிற பேச்சை கேட்டா இந்த நாட்டில் சிரிக்காதவனும் சிரிப்பான், கல்லுள்ளி மங்கனும் கைதட்டி சிரிப்பான். எனக்கு நகைச்சுவையில் அவர்கிட்ட இருக்கிற நகைச்சுவை இயல்பான நகைச்சுவை, மண்ணுக்கும் மக்களுக்கும் தேவையான நகைச்சுவை. சில பேர் ரெடிமேடு நகைச்சுவை 25 வருஷமா சொல்றதை இன்னும் சொல்லிட்டு இருக்கான். அதல்ல, திருச்சி செல்வேந்திரன் அப்படி பேசுவார். பெரியார் அண்ணாவை ஏற்றுக்கொண்டார். ஒருவேளை பெரியார் உயிரோடு இருந்திருந்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் MK ஸ்டாலினை எந்த விதத்தில் ஏற்றுக்கொண்டிருப்பார்? ஏற்றுக்கொண்டிருப்பார். ஏன்னா பெரியாருக்கு வந்து இந்த சமூகத்தை புனரமைப்பதுதான் லட்சியம். அந்த புனரமைக்கிற பணியில 1000 விமர்சனம் இருந்தாலும் அண்ணன் ஸ்டாலின் அதில் வெற்றி பெற்று வருகிறார். இன்னைக்கு நீங்க ஒரு 1000 ரூபாய் உரிமை தொகை, அதை நீங்க எளிதில் இடப்படக்கூடாது. ஒரு பேருந்தில் இலவச பயணம் மூலம் ஒரு பெண் 1200 ரூபாய் நீ சேமித்துக் கொள்கிற. 1000 ரூபாய் தமிழ் புதல்வன் திட்டம் என்று சொல்லி கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்கிற தொகை, இதையெல்லாம் நீங்க உலகத்தில் எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது. காலை சிற்றுண்டி இன்னைக்கு ஒரு 18 லட்சம் பேர் சாப்பிடுகிறார்கள்னா, இந்த திட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்று பார்ப்பதற்கே கனடாவில் இருந்து வந்து பார்த்துட்டு போறான். அதனால இதெல்லாம் பெரியாரை வியக்க வைக்கும். ஏன்னா பெரியார் ஒரு தன்னிறைவு பெற்ற தலைகுறியாத ஒரு தமிழ்நாட்டை படைக்க வேண்டும் என்று விரும்பினார். அந்த திசை நோக்கி அண்ணன் ஸ்டாலின் பயணிக்கிறார். உங்களுடைய எதிர்கால பயண திட்டம் என்பது என்ன? என்னுடைய எதிர்கால பயண திட்டம், ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 25,000 சொற்பொழிவாளர்களை தயார் செய்ய வேண்டும்னு திட்டிட்டு இருக்கேன். அது எந்த விதத்தில் சாத்தியம்? அதற்கான தேவை என்ன? அதற்கான தேவை இருக்கு. ஏன்னா ஒரு பொறியற்ற விலங்குகளைப் போல இருக்கிறார்கள் இந்த நாட்டு இளைஞர்கள். எந்த லட்சியத்தின் மீதும் அவனுக்கு பிடிப்பும் இல்லை, தாகமும் இல்லை. அப்படி இருக்கக்கூடாது.
அவனை அதற்கு மடை மாற்ற வேண்டும் என்றால் அவனை தேட வைக்க வேண்டும், அவனை திரும்பி பார்க்க வைக்க வேண்டும். அதை செய்வதற்கான வாய்ப்பை நான் உருவாக்கிக்கிடுவேன். திருச்சி பிஷப் ஹியூபர் கல்லூரி இருக்குன்னா யார் ஒத்துழைத்தாலும் ஒத்துழை கேட்டாலும் கல்லூரி 4 மணிக்கு விட்டு மாணவர்கள் வெளியே வந்தால் நானே ஒரு நண்பனுடைய துணையை மட்டும் பெற்றுக்கொண்டு நாஞ்சில் சம்பத் பேசுவார் அப்படின்னு ஒரு எழுதி போட்டு உரை வீச்சு நாஞ்சில் சம்பத், பொருள் பலஸ்தீன சிக்கல். நாஞ்சில் சம்பத்துக்கு ஒரு அடையாளம் இருக்கு, என்ற ஒரு டிரவிடியன் மூமெண்ட்டுக்கு தாக்கம் இருக்கு. இவன் இதைத்தான் பேசுவான்னு அவன் நினைக்கப்படாது, நான் பேசுவது பலஸ்தீன சிக்கல் அப்படின்னு நான் பேசுவேன். ஒரு உக்ரைன் ரஷ்யா போர் அதை நான் பேசுவேன். மாசில்லாத காற்று மாசில்லாத தண்ணீர் என்கிற தலைப்பில் பேசுவேன். இப்படி விதவிதமான தலைப்புகளை நவம் நவமாக பேசி ஒரு பேச்சை கேட்கிற ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். இல்லைன்னா இவன் ஏதாவது புதரில் போய் சிக்கி புதைந்து விடுவான். பேச்சை மட்டுமே நம்பி மக்கள் மீண்டும் மீண்டும் வாக்களிப்பது என்பது சரியா? பேச்சை நம்பி மட்டும் வாக்களிக்க மாட்டாங்க. மக்களுக்கு அரசியல் தெரியும். ஏன்னா ஒரு பாசிஸ்டுகளை எதிர்த்து சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்தார்கள், நாடாளுமன்ற தேர்தலையும் வாக்களித்தார்கள். திராவிட நாடு எங்கே இருக்குன்னு கேட்ட காலம் உண்டு. திராவிட மாயை என்று பேசுகிற தற்குறிகள் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது, கேரளாவில் மார்க்சிஸ்ட் வெற்றி பெற்றிருக்கிறது, ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு வெற்றி பெற்றிருக்கிறார், தெலுங்கானாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது, 5 மாநிலங்களில் பிஜேபி அல்லாத கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் அந்த உணர்வு இந்த நாட்டில் இன்னும் உயிரோடு இருக்கிறது என்பதற்கு இந்த 5 மாநிலங்களில் பிஜேபி இல்லாத கட்சிகள் பெற்ற வெற்றி ஒரு காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஊதி பெரிதாக்கி, இதை அனலாக்கி கனலாக்கி, இதை யார் வளர்த்தெடுக்க போகிறார்கள் என்பது என் காலத்துக்கு பிறகு அதை யாராவது செய்வாங்க, செய்ததுதான் தீரும். ஏன்னா இந்தியா குட் நாட் பி கன்சிடர்ட் எ நேஷன். இந்தியா ஒரு நாடல்ல, இது இணைக்கப்பட்ட துணைக்கண்டம், பல்வேறு மொழிகள் பல்வேறு எண்ணங்கள் பல்வேறு கலாச்சாரங்கள் கொண்ட ஒரு நாட்டில் நீ ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே பத்திரப்பதிவு அப்படின்னு சொன்னா நீ இந்தியாவை சரியாக உள்வாங்கிக் கொள்ளாதவன் என்று இந்த நாடு உன்னை வருங்காலத்தில் காரி துப்பும். தமிழ் மொழிக்கு ஆதரவாக ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டம் நடத்தி திராவிட இயக்கம் ஆட்சியை பிடிச்சிச்சு. இன்னைக்கு தமிழ் தேசியத்தை மட்டுமே பேசக்கூடிய, தனித்து மட்டுமே தொடர்ச்சியாக தேர்தலை சந்திக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஏன் வந்து வெற்றி பெற முடியல? வெற்றி பெற முடியாது. அந்த தமிழ் தேசம் மட்டுமே பேசிய மட்டுமே பேசுகிறவர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு முளைத்திருக்கிற களைகள், அவை களையப்பட வேண்டும். ஏன்னா தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் வேறில்லை. நாஞ்சில் சம்பத்து தமிழ் தேசியம் தான் பேசுகிறேன் இன்னைக்கும். ஏன்னா இந்தோ ஆரிய மொழி குடும்பத்திற்கு எதிர் திசையில் நிற்கிறது திராவிட மொழி குடும்பம். இது வந்து வரலாறு, இதுதான் வாழ்வியல். இன்னைக்கு நாக்குக்கும் வாக்குக்கும் கட்டுப்படாத ஒரு மொழிக்கு இந்த நாட்டில் 650 கோடி ரூபாய் ஒதுக்குகிறான். ஒரு செம்மொழிக்கு எத்தனை தகுதி வேண்டுமோ அந்த தகுதியில் 11 தகுதிகளும் இருக்கிற ஒரு மொழி என்னுடைய மொழி. என்னுடைய மொழிக்கு 23 கோடி ரூபாய் ஒதுக்குறான். கேட்டீங்களா? இத தமிழ்நாட்டு மக்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுவோம். எங்களுக்கு ஒன்றும் தமிழ் பைத்தியம் கிடையாது. நாங்கள் தமிழை சொல்ல வேண்டியது இன்னைக்கு உலகத்தில் இங்கிலீஷ் ஆங்கிலத்திற்கு பிறகு கணினி ஏற்றுக்கொண்ட ஒரு மொழி தமிழ் மொழி. அதனால எனக்கு இந்த உலகத்திற்கு சொல்வதற்கு எனக்கு என்னிட எங்களிடத்தில் நிறைய செய்தி இருக்கிறது. நாராயணா இன்னும் இருக்கு, இன்னும் சொல்லுவோம். அதை திராவிடத்துக்கு எதிராக
தமிழ் தேசியத்தை பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய அந்த வாக்கு சதவீதம் என்பது தேர்தலுக்கு தேர்தல் அதிகரித்து இருக்கிறத நீங்க கணக்கில் எடுக்க தவறுறீங்களா அல்லது கணக்கில் எடுத்துக்கிறீங்களா? இல்ல, அதை நான் உள்வாங்கிக் கொள்கிறேன். ஏன்னா அவர் பேசுகிற பேச்சு, அவருடைய துனி, அவருடைய பாவனை, அவருடைய உடல் மொழி ஒரு குறிப்பிட்ட இளைஞர்களை ஈர்த்திருக்கிறதுல இருவேறுக்கருத்துக்கு இடமில்லை. அதற்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு எதிர் திசையில் நிற்கிறவர்கள் ஆயுதத்தை இன்னும் ஏந்தல. அந்த ஆயுதத்தை என் கையில ஏந்த நான் தயார். அதற்கான களத்தை உருவாக்கி தர வேண்டியது இந்த நாட்டில் கட்சி நடத்தக்கூடியவருடைய பொறுப்பு, அது நாம் பொறுப்பு கிடையாது. அதற்கு எதிர்வினையாற்ற நான் தயார். ஏன்னா அவன் சொல்றது ஒன்னு கூட உண்மை கிடையாது, எதுவுமே உண்மை கிடையாது. தமிழக அரசியலில் திராவிட இயக்கங்களுக்கு மாற்று உருவாக வாய்ப்பு இருக்கா? திராவிட இயக்கங்களுக்கு எதிராக ஒரு மாற்று இயக்கம் உருவாக வேண்டும் என்கிற ஒரு மனநிலையில தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள்ங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதை இட்டு நிரப்பத்தான் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் வந்தது. தேரல அதை இட்டு நிரப்பத்தான் இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் வந்தார்கள். கரை சேர முடியல. அதை இட்டு நிரப்ப வேண்டும் என்று கருதி வந்தவர்கள் எல்லாம் கரைந்தார்கள், காணாமல் போனார்கள், கல்லறைக்குள் சென்று விட்டார்கள். ஆனா அதற்கான தேவை இருக்கிறதான்னு கேட்டா இருக்கு. அதை யார் இட்டு நிரப்புவார்கள் என்னால் அனுமானிக்க முடியல. அதற்கான வாய்ப்பும் தமிழ்நாட்டில் இருக்கு. உங்க நேரத்தில் நம்ம நேயர்களுக்காக செலவிட்டமைக்கு ரொம்ப நன்றி.